பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். தலைநகர் சென்னையில் நிவர் புயல் தாக்குதலை சமாளிக்க இதுவரை இல்லாத வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டன. வானிலை ஆய்வு மையங்களின் அறிவிப்புகளை தொடர்ந்து நிவர் புயலை சமாளிக்க வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் தீவிரப்படுத்துமாறு மாநகராட்சி நிர்வாகத்திற்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி உத்தரவிட்டார். மேலும் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடத்தி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கண்காணித்தார். வழக்கமாக மழைநீர் தேங்கும் பகுதிகளில் மழைநீரை உடனே இயந்திரங்கள் மூலம் அகற்ற வேண்டும். புயல் காற்றில் சாலையில் சாயும் மரங்களை வெட்ட நவீன கருவிகளை பயன்படுத்த வேண்டும். தாழ்வான ஆற்றங்கரையோரத்தில் வசிப்பவர்களையும் வீடற்றவர்களையும் மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைத்து பராமரிக்க வேண்டும் என மாநகராட்சி பணியாளர்களுக்கு அமைச்சர் எஸ் பி வேலுமணி உத்தரவிட்டார். புயல் பாதுகாப்பு குறித்து பொதுமக்களுக்கு உதவும் வகையில் 24 மணி நேரமும் இயங்கும் மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறை மூலம் கிடைக்கும் தகவல் அடிப்படையில் உடனுக்குடன் களப்பணியாற்றவும் அமைச்சர் வேலுமணி அறிவுறுத்தியிருந்தார். புயல் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3 வேளையும் அம்மா உணவகங்கள் வழியாக உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் அமைச்சர் வேலுமணி துரிதப்படுத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்ட பிறகும் நிவர் புயல் கரையை கடக்கும் போதும் கடந்த பிறகும் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்கும் பணியில் சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் களைப்பின்றி பணியாற்றினர். முக்கிய சாலைகள் சுரங்கப்பாதைகளில் தேங்கிய மழைநீரை நவீன இயந்திரங்கள் மூலம் அகற்றினர். சாலைகளில் விழுந்து கிடந்த மரங்களை நவீன கருவிகளால் வெட்டி நள்ளிரவு வரை அப்புறப்படுத்தினர். இதனால் மறுநாள் பல முக்கிய சாலைகள் சுரங்கப்பாதைகள் வீதிகளில் மழைநீர் வடிந்திருந்தது. மேலும் சாலையில் விழுந்து கிடந்த மரங்கள் உடனுக்குடன் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீரமைக்கப்பட்டது. புயல் கரையை கடந்த அன்று நள்ளிரவு வரை கள்ளப்பணியாற்றிய சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் மறுநாள் காலை 6 மணி முதல் களத்திற்கு வந்து சீரமைப்பு பணிகளில் இடைவிடாது பணியாற்றினர். பல இடங்களில் பேரிடர் மேலாண்மை துறை, மின்சாரத்துறை, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறையுடன் இணைந்து மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சி பணியாளர்களின் களைப்பில்லாத களப்பணியை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டியுள்ளார். நிவர் புயலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் போதிலும் பேரிடர் காலத்தில் மக்களின் நலன் கருதி துரிதமாகவும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் அனைவரையும் என் சிரம் தாழ்ந்து வணங்குகிறேன் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதேபோல் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியும் சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் மூத்த பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் அனைவரும் சென்னை மாநகராட்சியின் நிவர் புயல் பாதிப்புகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சியின் திட்டமிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் நவீன இயந்திரங்கள் கருவிகளுடன் சீரமைப்பு பணியில் அர்ப்பணிப்புடன் இடைவிடாது ஈடுபட்ட நடவடிக்கைகளுக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. குறிப்பாக அரசியலை தாண்டி பொது நலனில் அக்கறை கொண்ட மாதவன் போன்ற நடிகர்களும் உளமாற பாராட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி அரசின் இந்த எழுச்சி வரும் தேர்தலில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை மீண்டும் கூப்பில் உட்கார வைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நன்றி.